இது எப்படி ஆகும்? பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னத மாணவர் உரிய பலம் உன்மேல் நிலையிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்த ஆவி தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, வார்த்தைப்படியே ஆக கடவது. தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உட்பட்டு அறிக்கிற பரிசுத்த ஆவியின் உள்ள அவ ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. கனவு நம்மளுக்கு இருக்க குழப்பத்துக்கு ஒரு நல்ல பதில் கிடைச்சிருக்கு. சரி, நம்ம அப்படியே செய்வோம். என்ன தெரியும்? குறித்தம் அவர் தாவீதின் வம்சத்தின் பிறந்துட்டாரு. அப்புறம் பெத்லகேம் ஊரில் பிறந்துட்டாருன்னு எழுதியிருக்கு. பெத்லகேம் அது ஜெருசலேம்ல தானே இருக்கு. அப்ப சரி, வாங்க நம்ம அந்த ஊருக்கு போய் அந்த ராஜா கிட்ட இந்த சந்தோஷமான செய்தியை சொல்லு. அப்புறம் மேசே அவன் பிறந்த குழந்தையும் பார்த்துட்டு பரிசு கொடுத்துட்டு வருவோம். வாங்க. நட்சத்திரம் நம்ம நடந்தா நடத்துக்கு நம்ம நின்னா நிக்குது. நில்லுங்க நில்லுங்க, வாங்க. ஆமா, நம்ம நின்னா அதுவும் நிக்குது. நம்ம நடந்தா நம்ம கூடவே வருது. நான் நினைக்கிறேன் இந்த நட்சத்திரம் தான் நம்மள வழிகாட்ட போறது. பின் தொடர்ந்து போவோமா? ஓகே. மூணு சாஸ்திரத்தையும் வந்திருக்காங்க. அவங்க ரூது ராஜாவை இங்க தேடி பார்க்க வந்திருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார். யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலே ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று மீகா தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு போய் அந்த குழந்தையை பணிந்து கொள்கிறேன். நானும் போய் அந்த குழந்தையை பணிந்து கொள்கிறேன். நாங்க உங்களை நாங்கள்